ஹீரோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி காட்டுவோம். ஏன் அப்படி தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்க? ஸ்பீச் காம்படிஷன் வேற இருக்கு, பொங்கல் பத்தி பேசணுமா? எனக்கு பொங்கல் பத்தி ஒண்ணுமே தெரியாது. என்ன பண்ணலாம் அதுக்கு? ஓகே, அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சது பொங்கல் பத்தி, பொங்கல் அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிலாம் கொஞ்சம் உனக்கு சொல்லித்தரேன். அதை வச்சு நீ பேசுறியா? ஓகே ஓகே, இப்ப நான் பொங்கலை பத்தி உனக்கு சொல்றேன். பொங்கல் அன்னைக்கு என்ன நடக்கும்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசுறதுக்கு வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு பக்காவா ரெடி ஆயிட்டு வந்தா வாங்க, எப்படி பேசுறான்னு பாக்கலாம். வணக்கம், என் பேர் ரோஷன். பொங்கல் பத்தி பேச போறேன். பிடி உணவாக இருந்தாலும் பிடிச்ச உணவாக இருந்தாலும் ஒவ்வொரு உணவின் பின்பும் ஒரு உற்பத்தி உண்டு, அதில் உழைப்பும் உண்டு. அப்படி உழைக்கும் உடனின் ஒரு புனிதமான நாள் தான் இந்த தைப்பொங்கல். வருஷத்துக்கு 4 நாள் இடத்துல நடக்கும். முதல் நாள் போகி, இரண்டாம் நாள் தை பொங்கல், மூணாவது நாள் மாட்டு பொங்கல், நாலாவது நாள் உழவர் திருநாள் நடக்கும். இது நங்கத்தை விட கிராமத்துல தான் ஜாலியா இருக்கும். காலையில சீக்கிரமா எழுந்துச்சு, அவசர அவசரமா குளிச்சுட்டு ஒரு புது துணி போட்டுக்கிட்டு ஒரு துது கரும்பு எடுத்துக்கிட்டு திருவண்ணத்துக்கு ஓடுறது ஒரு தண்ணி சந்தோஷம்தான். சாப்பாடுலாம் மண்டுட்டு எல்லா போட்டிலையும் சேர்ந்துருவோம். அம்மா திட்டுவாங்கன்னு வீட்டுக்கு போய் உக்காந்து சாப்பிட்டா மனசு ஃபுல்லா போட்டிலே இருக்கும். இது 4 நாள் போறதே தெரியாம ஓடிடும். அன்னைக்கு சாப்பிட முன்னாடி உழவருக்கு நன்றி சொல்லணும். உலகத்துக்கே சாப்பிட கொடுக்குற உழவனுக்கு செல்யூட். இனியா பொங்கல் நல்வாழ்த்துக்கள், நன்றி. எப்படி பேசுனா ரோஷன், நல்லா பேசினா? இந்த வீடியோவை தான் வந்து நாங்கள் சென்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கல்ச்சுரல் சொசைட்டி ஆஃப் கனடான்னு சொல்லி ஒரு சங்கம் இருக்குது. அவங்க தான் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கேயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து லாக்டவுனில் இருக்கிறனால தான் வந்து எல்லாமே ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைனா வந்து நேராகவே போய் தான் இது பண்ணுவோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஃபேமிலிஸ் தான் இருப்பாங்க. நமக்கு வந்து நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். பட் இந்த இயர் வந்து லாக்டவுன்றனால அந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் ஸ்பீச் வீடியோ வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஸ்பீச் மட்டும் இல்லை, டான்ஸு, கோலை போட்டி அந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இவனுக்கு வந்து ஸ்பீச் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். அந்த இது வந்து அனுப்பியாச்சு. அந்த ஃபங்க்ஷன் வந்து January 31st தான் நடந்தது. அதனால தான் இந்த வீடியோ வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணுறோம். சரி, ஏன்னா ரிசல்ட் வந்து தெரிஞ்சுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ரோஷன் தான் வின்னர். ஜூனியர்ஸில் வந்து ஸ்பீச்சில் இவன் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். சூப்பர் ரோஷன், கங்க்ராட்ஸ். அதுக்கு வந்து கிஃப்ட் கார்டு வந்து மெயில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ காசுலாம் இருக்குமா? ஆமாம், காசு தான். அது எவ்வளோன்னா தெரியல, பட் கிஃப்ட் கார்டு வந்து நாங்கள் மெயில் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க, ஜாலியாக போச்சு இந்த ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு, இவனோட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இருப்பாள்ல ஸ்ரீநிதின்னு சொல்லிட்டு, அவள் வந்து டான்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா. அவளோட வீடியோவும் நான் இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அவள் சூப்பராக டான்ஸ் பண்ணுவாள், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணு. Let me sing a kutti story, pay attention, listen to me. If you want, take the turtles, pay attention, leave it, baby. Life is very short, Nanma, always be happy. Palavida, problems will come and go, kunja chill, one may not be. To get
the man. Let me sing a Kutti story. Pay attention, listen to me. If you want, take it or else. Turn attention, listen to me. Life is very short, Dhanba. Always be happy. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.